That's funny. I'm on. Thank you. Hi friends, welcome to Tommy Tay and Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட கிச்சன் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். என்னடா கிச்சன் சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளேஸ்ல இருந்து பேசுறாலே நினைக்க வேணாம். ஸோ ஈவினிங் ஆச்சு, கொஞ்சம் ஆறு எனக்கு கூட்டிட்டு வெளியே வரலாம். அந்த லாக்டவுன்ல வீட்டில் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே எதுவும் வரல, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பிளேஸ் தான். நீங்கள் என்னோட மிந்த்ரா ஷாப்பிங் ஹால், அஜியோ ஷாப்பிங் ஹால் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஹாலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஷாப்பிங் ஹால்னாலே இந்த லொக்கேஷன் தான் வந்துருவோம். அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோக்குள்ள லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆயின் பூவை பிச்சுட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி சொல்லலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிச்சன் டூர், கிச்சன் கவுண்டர் டாப், கிச்சன் கவுண்டர் டாப் டீ கிளீனிங் எல்லாமே போட்டிருக்கேன். அந்த லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தே பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போ தான் வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம ஈவினிங் வ்ளாகை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். அப்படியே பேண்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்கேன் சொல்லிட்டு. நம்ம வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மளிகை ஜாமான்லாம் இந்த கபோர்டுக்குள்ளே நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ லாக்டவுன் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியாது. அதனால தேவையான பொருள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பேக்கெட் தான், இப்போ ரெண்டு பேக்கெட் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்பேன். ஸோ அது மாதிரி பொருளாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அடிக்க வச்சுருப்பேன். இங்கே ட்ரையல் பேக், மேகி, மிளகு, ஜீரகம், எள்ளு, கொண்டக்கடல, இது மாதிரி இது சின்ன சின்ன பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கிறேன். இந்த சைடு எல்லாமே வந்துட்டு கடலை, அவுள், ரெட் அவுள், ஒயிட் அவுள், இது மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்குறோம். ஸோ கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து முக்கியமாக இந்த மாதிரி பொருள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஆரி எனக்கு பார்த்தீங்கன்னா அவுள் பாலில் கொடுக்குறதா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் அவுள் வந்துட்டு ரெட்டும் வாங்கியிருக்கேன், ஒயிட்டும் வாங்கியிருக்கேன். நம்ம வந்துட்டு உப்பு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம், அப்படிலாம் புட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். டீத்தூள் கண்டிப்பாக வந்துட்டு காலை எங்களால் டீ குடிக்காமல் இருக்கும், அதனால் டீத்தூள் எப்பவுமே ஹாஃப் கேஜி நாங்கள் ஸ்டாக்கில் வச்சுருப்போம். காஃபி தூள், பொட்டுக்கடலை, உப்பு, சீனி, பச்சரிசி மாவு, நட்ஸு, அது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் நிறைய ஸ்டாக்கப் பண்ணிப்போம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, கோல்ட் வின்னர். கோல்ட் வின்னர் ஆக்சுவலாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த டைமில் வந்துட்டு எங்களால் ஊரில் போயிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வர முடியல, ஸோ எங்கேயுமே அலோவ் பண்ணதுனால. ஸோ இப்போதைக்கு ரெகுலராக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கோல்ட் வின்னர் இதான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எப்போதுமே மளிகை ஜாமான் தீந்தோடனே உடனே அந்த பாட்டிலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் மளிகை சாமான்கிட்ட தீந்து போயிடுச்சு, அதை மறுபடியும் நான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தோரம் பருப்பு, பாசி பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார்க்கெலாம் அடிக்கடி எடுப்போம். அந்த மாதிரி பொருள் எல்லாமே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுருப்பேன். இந்த கண்ணாடி பாட்டு என்ன மாதிரி ஐட்டமாக நான் ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, அவல், பொட்டுக்கடலை, கடலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட எப்பயாச்சும் ரேராக எடுப்போம் அவ்வளோல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது தான். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி பத்தும், சின்னது பார்த்திங்கன்னா கால் கேஜி பத்தும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த கண்டெய்னர்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்தும். ஹேண்டில் பண்ணும்போது கிளாஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிளாக இருக்கனால, ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ இது மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ணும் நமக்கு தோணும். ஸோ நிறையா இருக்குது சொல்லிவிட்டு அதனால தான் வந்து நான் கிளாஸ் ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் தான் வந்தேன் இந்த பாட்டில்ஸ் எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் வந்து நட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி காலி ஆயிரும். ஆரியர் வந்து கேட்பான், ஆளுக்கு ரெண்டு வாயில் எடுத்து போட்டுக்குவோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அதோட ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிடலாம். ஸோ ஓவரால் இப்போ நம்ம பேண்ட்ரி பார்த்துட்டு வந்துடலாம் கிச்சனில். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா கீழ் ரேக்கில் வந்துட்டு நட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ வந்துட்டு ஆரியன் என் பையன் இப்போ கேட்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனக்கு நட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அவனோட செக்ஷன் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தனியாக வச்சுருவேன். ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் ஐட்டம்ஸோடு சேர்த்து வைக்கும் போது கொஞ்சம் ஸ்மெல் வந்துட்டு சொல்லிவிட்டு அதனால் செப்பரேட்டாக தான் வைப்பேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ் பாட்டில் வந்து அவுள், கார்ன்ஃப்ளெக்ஸு, ஒயிட் அவுள், இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா, இதில் வந்துட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இதில் வந்து வால்நட்டு, இதில் வந்து கருப்பு திராட்சையும் சிவப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேன்.
நெக்ஸ்ட் அது பக்கத்தை பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்திப்பழம். எங்கள் வீட்டில் டெய்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் சாப்பிடுங்க, அட்லீஸ்ட் ரெண்டு நாச்சும் சாப்பிடணும் ஒவ்வொருத்தவங்களும். ஸோ அதனால் நாங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் ஸ்டாக்லேயே வச்சுருப்போம். இங்கே வந்து பிஸ்தா, பாதாம், முந்திரி வச்சுருக்கிறேன். ஸோ எப்போ ஸ்நாக்ஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவன்ட்ட அத்திப்பழத்தை கொடுத்தாலே போதும், சாப்பிட்றோம் விரும்பி. நல்லா ரொம்ப ஹெல்தி, அவங்களுக்கு வந்துட்டு ரத்தம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறும். ஸோ ஃபஸ்ட்டு கபோர்டை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கபோர்ட் பார்த்துடலாம். இந்த ரேக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாவு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா கடலை மாவு வச்சுருக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டு வரக்கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு. இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா டீ தூள், நான் டீ தூள் ரெண்டு சக்கரா கோல்டு 3 ரோசஸ் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அதை வந்து நான் அதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இதில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருப்போம். கீழே இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நெய் இருக்குது, ப்ளஸ் வந்து ஹனி வச்சுருக்கிறேன், ஜாமு, பீனட் பட்டர் இது மாதிரிலாம் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கண்டெய்னர் எடுக்கும் போதே உனக்கு எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். இதில் வந்து நாட்டு சக்கரை, சத்து மாவு, கேழ்வரகு மாவு, இதில் பார்த்தீங்கன்னா பனை வெலை சேர்த்துருக்கேன். ஸோ இதனால் எனக்கு தெரியும் எனக்கு என்னென்ன பொருள் என்னென்ன இருக்குது சொல்லிவிட்டு, அதனால் இதில் வந்துட்டு நான் ஒட்டில் ஏதோ ஸ்டிக்கர்ஸு. ஸோ ஒன்றுக்கு பின்னாடி வைக்கும்போது அதுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் இருக்கிறத நம்ம எடுக்க மாட்டோம், அதனால தான் வந்துட்டு முன்னாடி எதுவுமே நான் அடுக்கி வைக்கவே இல்லை. ஸோ இந்த பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பார்த்து பாட்டில்ஸ்லாம் வந்து நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயிர் ஐட்டம்ஸ், ப்ரோட்டீன் பயிர் ஐட்டம்ஸ், நம்ம ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொருள்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். வெள்ளைச்சென்னா, கருப்பு சென்னா, நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து இதெல்லாம் ஊற வச்சு நம்ம வேக வச்சு தான் சாப்பிடணும், அந்த மாதிரி பொருளாக வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு லாக்டவுனில் காய்கறிகள்லாம் கிடைக்கலன்னா ப்ரோட்டீன் நம்ம தேவைப்படும்போது இந்த பயிர் வகைகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் வச்சுருக்கிறேன், கிளாஸ் கண்டெய்னர் வந்துட்டு. ஒன்று வந்து பாஸ்மதி ரைஸும், ஒரு இதில் ஜீரக சம்பாவும். இந்த முட்டை ட்ரே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெளியே வச்சுருக்கேன், நான் எப்பொழுதும் வெளியே தான் முட்டை யூஸ் பண்ணுவேன். எனக்கு கிச்சன்லேயே பிடிச்ச ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன், எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். ஸ்பெஷலாக சொல்லும்போது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து டெய்லி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த ரேக்கை ஓப்பன் பண்ணாலே போதும், நான் கிச்சனுக்கு தேவையான சமையலுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணி எடுத்துப்பேன். தொடர்ந்து முக்காவசி நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வச்சுருப்பேன். கொஞ்சம் கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே மாற்றணும்னு எனக்கு இருக்குது. ஏன்னா கிளாஸுங்கிறது எப்போ வந்து ஸ்லிப் ஆகும் தெரியாது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்கனைசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் ஆர்கனைசர். இந்த ஸ்டெப் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் ஒமேகாவில் வாங்கினேன். ஒமேகாவில் நிறைய திங்ஸ் நான் வாங்கும்போது ஒரு கூப்பன் எனக்கு வந்து கிஃப்ட் வச்சர் மாதிரி இருந்துச்சு. அந்த கிஃப்ட் வச்சருக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் எடுத்துக்கோ சொன்னாங்க, அதுக்கு வந்து நான் வந்துட்டு அந்த ஸ்டெப் ஆர்கனைசர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்பரில் வாங்கினது. 4 பாட்டில் வந்துட்டு 100 ரூபா சொல்லிட்டு 99 ரூபீஸ் விட்டாங்க, அதில் வாங்கினது. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பெரிய அஞ்சரைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம பிரியாணி செய்யறதுக்கு எல்லா பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சரைப்பட்டி வச்சுருக்கிறேன். வெளியே வந்துட்டு தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கடுகு உளுந்த பருப்பு, அதுக்கான சின்ன அஞ்சரைப்பட்டி வெளியே வச்சுருக்கிறேன். இந்த சைடு ஸ்டெப் ஆர்கனைசர் இல்லாதனால ஒரு தர்மாக்கோல் பின்னாடி கொடுத்து கொஞ்சம் ஹைட் வந்து காட்டுறதுக்காக தர்மாக்கோல் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா நான் திருச்சி மங்களன் மங்கள வாங்கினேன். திருச்சி மங்களன் மங்களில் எனக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் டப்பா எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கும், விரிசல் விடாத மாதிரி வாங்கிப்பேன். கொஞ்சம் காசு கூட போடுவேன், அவங்களே சொல்லுவாங்க விரிசல் விடுங்களா விரிசல் விடாதுங்களான்னு சொல்லிட்டு. பின்னாடி இருக்க அந்த கண்ணாடி குட்டி பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரூ சன்ரைஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பாட்டில்ஸில் வரும். அந்த பாட்டில்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்படின்னா இந்த வெள்ளை எல்லை, கருப்பு எல்லை, எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்கும்போதே எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா உளுந்த பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, சேமியா, அது வந்து வறுத்த சேமியா வச்சுருக்கிறேன், கோதுமை ரவா, பச்சைப்பயிர் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, அதுக்காக நான் வந்து லேபிள் ஒட்டியிருக்கிறேன். கீழே வந்துட்டு இந்த தூளுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கும் வந்து நான் ஸ்டிக்கர் சொல்லியிருக்கேன். ஸ்பெஷலாக நான் உள்ளே என்ன பொடி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் தான் அந்த ஸ்டிக்கர் வந்து எடுப்பு அழகாக இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துக்கிறேன், லைட்டிங் பார்த்துமான்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எங்கள் கூட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.